ஒரு குழந்தை பிறக்கும்போது உணர்வாக தான் பிறக்குது. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே உணர்வாக தான் இருக்குது. அதுக்கு எந்த அறிவும் செயல்படுறதில்ல, மனம் செயல்படுறதில்ல, எண்ணங்கள் செயல்படுறதில்ல, எந்த சிந்தனையுமே இல்லை. அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது அம்மா முதல்ல பய உணர்ச்சியை கொடுக்குறாங்க. நீ சாப்பிடலைனா பூச்சாரிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு பய உணர்ச்சியை கொடுத்து அதை அந்த குழந்தை கேட்க கேட்க மனசில் பதிவாகி பய உணர்ச்சி உருவாக ஆரம்பிக்குது. முத முதல்ல அந்த குழந்தைக்கு பய உணர்ச்சியை கொடுக்கறது பெற்றோர்கள், அதாவது இந்த சமுதாயத்தால் தான் கொடுக்கப்படுது. அந்த குழந்தையோட இயல்பில் பய உணர்ச்சி இல்லை. அடுத்து அந்த குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பிக்குது. இத்தனை மணிக்கு நீ போகணும், இப்படி படிக்கணும், விளையாட்டில் இப்படி கலந்துக்கணும், இப்படி ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், இப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு முதல் அறிவை அந்த குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் கொடுக்குறாங்க. அந்த அறிவு சரி தவறு பிரித்து பார்க்க சொல்லி கொடுக்குது. அது வளர வளர சமுதாயத்தில் ஒவ்வொரு விஷயங்களாக தெரிந்து கொள்ள அப்போ மனசு செயல்பட ஆரம்பிக்குது. அறிவோடு சேர்ந்து மனசும் செயல்பட ஆரம்பிக்குது. சமுதாயத்தால் அறிவு கொடுக்கப்பட்டாச்சு, அதோடு சேர்ந்து மனமும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அந்த குழந்தைக்கு பொறாமப்பட கற்றுக் கொடுக்குறீங்க. என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தையோட கூட படிக்கிற பசங்க உங்கள் குழந்தையோட அதிக மார்க் எடுத்துட்டாலோ இல்லை முதலிடமான ரேங்க் எடுத்துட்டாலோ அவன் எப்படி பாரு நல்லா படிக்கிறான் அப்படின்னு பொறாமப்பட கற்றுக் கொடுக்குறீங்க. என்ன அப்படின்னா, மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. எப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ அப்போவே பொறாமையும் போட்டியும் கூடவே வந்துடும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே தனித்தன்மையோடையும் தனக்கான இயல்போடையும் தனக்கான அளவோடையும் இருக்குது. இதில் மனிதன் மட்டும்தான் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் குழந்தை மார்க்கு கம்மியாக வாங்கும்போது அதை நீங்கள் கண்டிக்கும் போது அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய தனித்தன்மை என்ன. தனித்தன்மைங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அந்த தனித்தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அதை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாருமே படிக்க வந்தவங்க இல்லை. ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 40 மாணவர்களும் படிக்க வந்தவங்க இல்லை. ஒருத்தவங்க படிக்க வந்தவங்களாக இருக்கலாம், ஒருத்தவங்க விளையாட வந்தவங்களாக இருக்கலாம், ஒருத்தவங்க கலைத்துறைக்கு வந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரையும் படி படின்னு கட்டாயப்படுத்துறீங்க. இத்தனை துறை சார்ந்தவங்களும் அந்த இடத்துல ஒன்றா இருக்காங்க, ஆனால் நீங்கள் எல்லாரையும் படி படின்னு கட்டாயப்படுத்துறீங்க. அவங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களோட தனித்தன்மையை நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது, அவங்க எதுலேயுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் படிக்க வந்தவனை போய் விளையாடுன்னு சொல்கிறதும், படிக்க வராதவனை போய் படிப்படின்னு சொல்கிறதும், இசைத்துறைக்கு வந்தவனை போய் நீங்கள் விளையாடுன்னு சொல்கிறதும் எல்லாமே டோட்டலாக தவறாக தான் போகும். அவங்கவுங்க இயல்பில் அவங்கவுங்க தனித்தன்மையில் நிலை பெறும்போது தான் அவங்களுடைய துறையில் அவங்க ஜொலிக்க முடியும், பிரகாசிக்க முடியும். அதே மாதிரி அவங்க இயல்பில் நிலை பெறும்போது தான் இயல்பான அமைதியும் ஆனந்தமும் நிம்மதியும் திருப்தியும் கிடைச்சி அவங்க ஒரு ஆனந்தத்தில் வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ நீங்கள் இயல்பில் நிலை பெறாமல் அறிவில் நிலை பெற்றுட்டீங்க, அறிவில் நல்ல உச்சத்துக்கு வந்துட்டீங்க, சமுதாயத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, உங்கள் அறிவால் எதையெல்லாம் அடையணும்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் அடைஞ்சிட்டீங்க. ஆனால் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கீங்களா? கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய இயல்புக்கு மாறான
நிலை இல்லாத விஷயத்தை கையில் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் முழு திருப்தியோ முழு ஆனந்தமோ நீங்கள் அங்கே கண்டடைய முடியாது. நீங்கள் உங்கள் இயல்புக்கு வந்து எப்போ உணர்வு தளத்தில் நிலை பெறுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு முழு திருப்தியும் அங்கே முழு ஆனந்தமும் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் வெளிப்பொருட்களில் கிடைக்கிற ஆனந்தம் தற்காலிகமானது தான். அதில் நீங்கள் முழுமையான திருப்தியை உணர முடியாது. உங்களுடைய குறிக்கோள் இலக்குன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு இருந்தால் நாளைக்கு அதே சைக்கிள் வாங்கிட்டா உங்களுடைய இலக்கு சைக்கிள்லேருந்து பைக்குக்கு மாறும். பைக்கு வாங்கிட்டால் காருக்கு மாறும். காருக்கு வாங்கிட்டால் அடுத்து காஸ்ட்லி காருக்கு மாறும். இப்படி தான் உங்களுடைய இலக்கு நிலை இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் திருப்தி அடையவே முடியாது. இதில் இல்லை திருப்தி, உங்களை உணர்தலில் தான் திருப்தி இருக்குது. தன்னை உணர்தலில் தான் திருப்தி இருக்குது. இறைத்தன்மை அடைகிறதுல தான் திருப்தி இருக்குது. உங்கள் இயல்பாகிய உங்கள் உணர்வு தளத்தில் நிலை பெறும்போது உணர்வின் வெளிப்பாடாகிய அன்பு, பாசம், பக்தி, கருணை, நன்றி உணர்வு இது மட்டும்தான் உங்கள் கிட்டேருந்து வெளிப்படும். உணர்வு மயமாக தான் இருப்பீங்க. அதாவது குழந்தையாக இருக்கும்போது உணர்வாக இருந்தீங்க, அதன் பிறகு சமுதாயத்திலேருந்து அறிவு கொடுக்கப்பட்டு அறிவு செயல்பட்டு மனம் செயல்பட்டு எண்ணம் செயல்பட்டுச்சு. திரும்ப நீங்கள் உங்களை நோக்கி திரும்பி உங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்கும் போது அதே அறிவு கடந்து மனம் கடந்து எண்ணம் கடந்து உங்கள் உணர்வில் நிலை பெறுவீங்க. இதைத்தான் குழந்தையிலேருந்து பெரியவனாகி மீண்டும் குழந்தை தன்மைக்கு திரும்புவதே ஞானம் அப்படிங்கிறது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உணர்வு மயமாக தான் நிரம்பி இருப்பீங்க. அப்போ அந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிற கோபம், போட்டி, பொறாமை, சோகம், விரக்தி, கவலை இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். நீங்கள் நான் யார் அப்படின்னு உணர்றதா இருந்தாலும் சரி, அல்லது இயற்கைனா என்ன, ஆதார சக்தினா என்ன, இறைவன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த உணர்வுக்கு வந்து தான் ஆகணும். உணர்வில் நிலை பெறும்போது தான் நீங்கள் எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியும். உணர்வில் நிலை பெறும்போது தான் நீங்கள் முழுமை அடைய முடியும். அதனால் அறிவை விடுத்து அனுபவத்தில் நிலை பெறுங்க. அறிவு தேவை தான், அனுபவத்துக்கு வரும் வரை தான் அறிவு தேவை. அதன் பிறகு நீங்கள் அறிவை விட்டு தான் ஆகணும். அறிவே அறிவதற்கு தடை. அதாவது மெய்யறிவு அறிய சமுதாயம் கொடுத்த அறிவு தடையாக தான் இருக்குது. முழுவதுமாலே நீங்கள் அறிவால் நிரப்பப்பட்டு இருக்கீங்க. அதனால் வேறு ஒன்றை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சமுதாயம் கொடுத்த அறிவை கீழே போட்டுட்டு உங்கள் இயல்பாகிய உங்கள் உணர்வுக்கு வாங்க. அப்போ நீங்கள் நீங்களாக இருப்பீங்க. உங்கள் இயல்பான அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் நிம்மதியிலையும் திருப்தியிலையும் கொண்டாட்டமாக நீங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க. நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த துறையில் நீங்கள் அப்போ தான் சிறப்பாக ஜொலிக்க முடியும், பிரகாசிக்க முடியும், வாழ்க்கையும் முழுமையடைந்து இருக்கும்.